அதாவது என்னன்னு சொன்னால், அரபுல ஹுத்பா நடத்தணும் என்ற சிந்தனையின் காரணமாக தான் தமிழ் ஹுத்பாவை கீழிருந்து செய்வாங்க, அரபு ஹுத்பாவை மேலிருந்து செய்வாங்க. இன்னொரு வரலாறையும் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரு காலத்தில் அரபு ஹுத்பா தான் எல்லா இடங்களிலும் இருந்துச்சு. அப்போது ஒரு ஃபித்னா இலங்கையில் அப்புறம் தமிழ்நாடு பகுதியிலாம் வருது என்னென்னு சொன்னால், தமிழில் ஹுத்பா நடத்தலாம் அப்படின்னு 1970 or 1960 நினைக்கிறேன் இந்த பிரச்சனை வருது. வந்த உடனே இது சிக்கலாது, அதை எப்படி தமிழை வந்து மிம்பரில் பேசுகிறேன்னு சொல்லி, தமிழை வந்து மிம்பரில் பேசுகிற சிங்கள வந்து சிங்களத்தை எப்படி மிம்பரில் பேசுகிறோட பிரச்சனை வருது. அப்போ உலமாக்கள் சவுதி அரேபியாவிலேருந்து வழங்கின ஒரு தீர்ப்பு தான், அரவாசி அரபாவும் அரவாசி தமிழாகவும் என்ன செய்ய வச்சுக்கோங்க, அரவாசி அரபு அரவாசி தமிழ்னு வச்சுக்கோங்கண்டு. அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு. முதலாவது ஹுத்பா செலவங்க அரபுலையும், ரெண்டாவது என்ன செய்வாங்க தமிழ்லேயே செய்யக்கூடிய சில இடங்கள் நடக்குது. அப்போ அதை ஒரு அவங்க ஒரு தீர்வுக்கு சொன்னது, ஆனால் அது கடமை இல்லை. குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அந்தந்த மொழியில் என்ன செய்யலாம், நம்ம ஹுத்பா செய்யலாம். அதுக்கு பிறப்ப அது அதாவது என்ன ஒரு பரிணாமம் அடைஞ்சு நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு தான் கிடையாது. ஹனஃபி மதுஹப்னரில் அதிகமானவங்க அதை விடுறது இல்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கீழே வந்து தமிழ் ஹுத்பாவும் அதுக்கு பிறகு மேலுக்கு இந்த என்ன செய்கிறாங்க அரபு ஹுத்பாவும் செய்கிறாங்க. ஆனால் இந்த நடைமுறை வந்து ஒரு விதத்தான ஒரு நடைமுறை, ஒன்றில் ரெண்டு மொழியிலையும் செய்கிறத ஓகேன்னு சொல்லணும். மிம்பருக்கு கீழே ஒன்று மிம்பருக்கு மேல் ஒன்று என்றது, மிம்பருக்கு மேலே ரெண்டையும் செய்கிறது ஓகே, அல்லது எல்லாமே அரபில் என்ன செஞ்சுட்டு வரணும், செஞ்சுட்டு போயிடணும். இப்படி தான் நடந்திருக்க வேண்டும். நல்ல ஒரு விதத்தான அணுகுமுறை. ஆனால் நமக்கு தொழுகைக்கும் அதுக்கு நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்கள் அது வந்து என்னது ஒரு ஒரு குஃப்ரியத்தான அல்லது ஃபிஸ்கியத்தான ஒரு விதத்தை அப்படி எதுவுமே இல்லை. நம்ம பின்னால் தொழுகிறது மார்க்கறியாக எந்த பிரச்சனையும் இல்லை.